शरदिन्दु सुंदर रुचि बिंदु सुंदर रुचि हेतसि सामे गिरां सामे देवी गिरां देवी अपवित्र अपवित्र ब्रह्म तमस्संततम संस्थान अखिल अथान अखिलान काशय प्रश्नेतु। தாய் பாவங்கள், நீங்க வந்து இது இதனுடைய லட்சணம் இது எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ்ல நிறைய கொடுத்திருப்பா. சோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேட்கவும் கேட்பா, அதனால அதுல இருந்து தாய் பாவகா அந்தக்கரணே சிறகாலம் யாவதுக்கோ அந்த செக்ஷன் இருக்கு பார்த்தல, அது திருப்பி பின்னாடி வந்து அந்த நானா அபிநய சம்பந்தான பாவயந்தி சாமானியதா அது பின்னாடி வரப்போறது, அதனால நம்ம நேர லட்சணத்துக்கு போயிடலாம். வேண்டாம், ஓகே. அவிருத்தாக விருத்தாவ யம் திரோதாதும் அக்ஷமாக ஆஸ்வாத அங்குர. இது அந்த கரணே வேண்டமா? இது அந்த கரணே சிறக்காலம் இங்க இருக்கு. சிறக்கால யாவத் சம்சார சம்ஸ்கார ரூபேன சித்தகாரசான் பாவேதி சோயம் சாயி பாவ. அந்த செக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம நேர வந்து சாயி பாவ லட்சணத்துக்கு போயிடலாங்க. ஓகே ஓகே. அது வேணும். அந்த அந்தக்கரணே சிறகாலம் யாவது சம்ஸ்கார ரூபேண ஸ்திதகாங்கிறது தான் அதனுடைய லட்சணம். பட் அது வந்து ஒரு பொதுவான லட்சணம். அது இந்த ஸ்தாயி பாவத்தினுடைய லட்சணம் வந்து இப்போ அவிருத்தா விருத்தாவாங்கிறது நமக்கு இவர் விஸ்வநாதரோட ஒரு காரிகா, அதனால அதுல இருந்து அவிருத்தா விருத்தாவா எம் திரோதாதும் அக்ஷமாக ஆஸ்வாத அங்குரகந்தா அசௌ பாவா ஸ்தாயி இதி சம்மதா. அர்த்தாத் அவிருத்தா அவிரோதினா, அதாவது விரோதம் இல்லாதவைகளாக இருக்கட்டும் அல்லது விரோதத்தோட இருக்கிறவைகளாக இருக்கட்டும், அந்த ஒரு எந்த ஒரு பாவத்தை வந்து அடக்க முடியாதோ. இப்போ சொன்ன இல்லையா ஒரு ஸ்தலம் எங்க வந்து கருணம் ரசம் இருக்கு, ஒரு கணவன் அதாவது பூரிஷ்ரவசுங்கிறவன், இதுல மகாபாரதத்துல ஒரு இது இருக்கு அயம்ச ரசனோத்கர்ஷி ரஜனோத்கர்ஷின்னு ஒரு ஸ்லோகம், அதுல என்னன்னா பூரிஷ்ரவசனுடைய கை வெட்டப்பட்டு கீழே இருக்கு, அந்த கைய பார்த்து பூரிஷ்ரவசனுடைய மனைவி வந்து அழறா. அவன் அழறிச்சு இதுதான் என்னுடைய கைய தொட்டுது மார்ப தொட்டுது இப்ப இடுப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்னா அவன் டிஸ்கிரைப் பண்றச்சு, ஐயோ அந்த கை இருக்கே இங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுல பாத்தீங்கன்னா என்னதான் ஸ்ருங்கார ரசத்துக்கு உகந்ததான பல விஷயங்கள் இருந்தா கூட அடிக்க முடியாது, அந்த கருண ரசத்தை மறைக்க முடியாத இருக்கு. சோ விருத்தம் ஸ்ருங்கார ரசம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதுவும் சம்போக ஸ்ருங்காரம் கம்ப்ளீட்டா கருணத்துக்கு விருத்தம். நம்ம அழற சீக்கிரம் நம்ம சேர்க்கைய பத்தி நினைச்சுட்டு இருக்கோம்னா அது வந்து அவிருத்தம் விருத்தமாக இருந்த பொழுதிலும் இந்த கருண ரசத்தினுடைய ஒரு ஸ்தாயி பாவத்தை அடக்க முடியல. அதான் சோ அவிருத்தாக அவிரோதினா, விரோதம் இல்லாதவைகளாகவோ அல்லது விருத்தாக விருத்தமாக இருக்கிறவைகளா கான்ட்ரடிக்டரிங்கா இருந்தா கூட எம் பாவம் எந்த ஒரு பாவத்தை திரோதாத்தும் ஆச்சாதையும் மறைப்பதற்கு அக்ஷமாக அசமர்த்தாக முடியவில்லையோ அந்த ரசத்துக்கு தான் சோயம், அத வந்து ஸ்தாயி பாவகாங்கிறோம் நாட் ரசம், சோயம் பாவகா அந்த பாவம் எப்படி இருக்கு ஆஸ்வாத அங்குரகந்தா அப்படிங்கிற அப்படின்னா ஆஸ்வாதசிய ரசசிய ரசத்தினுடைய அங்குரம் ஒரு மொளை விட்டுண்டு வெள்ள வரதோ இல்லையோ ஒரு அங்குரம் ஸ்ப்ரவுட் அதனுடைய கந்தகா மூலம் அதுதான் அந்த ஸ்தாயி பாவம். ஒரு ரசத்தை நம்ம ஆஸ்வாதம் செய்வதற்கு எது வந்து அங்குரமா இருக்கோ அண்ட் பலவிதமான மற்ற பாவங்கள் வந்தா கூட விருத்தமோ அவிருத்தமோ அவைகள் வந்தா கூட இந்த மூலத்தை இந்த ரூட் பாவத்தை அடைக்க முடியாது ஒரு மறைக்க முடியாது. Nobody can, yes. ஆமா, இட் cannot stay hidden. அதுதான் வந்து ஸ்தாயி பாவம்னு சொல்றோம். தாத்பரியம் இதம் எது விபாவ அனுபாவ வியபிச்சாரீணாம் விருத்தே அதவா அவிருத்தே சத்தியபி, விருத்தமாக இருந்த பொழுதிலும் விபாவங்கள் அனுபாவங்கள் வெபிச்சாரி பாவங்கள் விருத்தமாக இருந்தாலும் அவிருத்தமாக இருந்தாலும் யஹ பாவா அபகர்ஷம் நபஜதே, குறைவு அடைவதில்லையோ அதுதான் ஸ்தாயி பாவம். சிந்தையந்து யது கஷ்டித் சந்தன விரக்ஷா தத்ர சுகந்தாதயா விபாவாக காரணானி, ஒரு சந்தன விரக்ஷம் இருக்கு அதுல இருக்கக்கூடிய சுகந்தம் இது அது என்ன ஒரு சந்தன விருட்சம் இருக்கு அதுல இருக்கக்கூடிய சுகந்தம் இருக்கு வாசனை இருக்கு இதெல்லாம் காரணங்கள் இருந்துட்டு இருக்கு. விலாசாதயா அனுபவாக காரியாணி
அந்த விலாசம் முதலியவைகள்லாம் இருக்கு. ஆவேகாதயா வியபிச்சாரிணா, ஆவேகமா வந்து பேசுறவா ஒருத்தன் இருக்கான், சககாரியா இருக்கு. எதி அனுகூலாக பவேயுஹு, இவைகளெல்லாம் அனுகூலமாக இருந்ததுன்னா, தர்ஹி தஸ்மின் விருக்ஷே அஸ்மாக்கம் அனுராகா நஷ்டஹாவா பவதி கின். அனுகூலமா எல்லா விதமான விபாவம் அனுபாவம் வெபிச்சாரி பாவங்கள்லாமும் இருக்கு. ஆனா வேற வேற விதமாக ஒரு வெபிச்சாரி பாவங்களோ எதுவோ இருந்தா கூட நமக்கு வந்து அந்த விருட்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அபிது பிரபலஹா ஏவ, இந்த அனுராகம் நமக்கு அந்த மரத்துல இருக்கக்கூடிய ஒரு அனுராகம் ஆசைங்கிறது ரொம்ப பலமா தான் இருக்கு. யதோஹி, ஏனென்றால் தத்ர வியவஸ்தித்தஸ்ய ரத்யாத்மகஸ்ய ஸ்தாயி பாவஸ்ய சஹாயகாஹ அன்யே பாவ, மற்ற பாவங்கள் எல்லாம் நமக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த ரதிங்கிற ஒரு பாவத்துக்கு உபயோகமாக பல பாவங்கள் அங்க வந்துருச்சு. சோ சஹாயகைஸ்ச முக்கியா பவதி ஜனஹா, ராஜா ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ராஜாங்கிறது எப்படி தெரியும்? பல எல்லாருமே ராஜாவை பார்த்திருக்க முடியாது. கூட இருக்கிறவன்லாம் தோ இவன் தான் ராஜா, இவன் தான் ராஜா, இவன் தான் ராஜான்னு சொல்லிட்டு போறதுனாலதானே அதுக்கு ராஜா. அந்த மாதிரி கூட இந்த ரசத்தை வந்து போஷிக்கிறதுக்கு பல பாவங்கள் வந்து அப்படி நின்னுடும். நமக்கு அந்த ஸ்தாயி பாவம் மனசுலயே நின்றுட்டு இருக்கும், அது அகலாது. சோ யதா விசிஷ்டைரபி ராஜ பரிவாரைஹி யுக்தா ராஜா, எப்படி ஒரு ராஜாவனுடைய பரிவாரங்களோட அந்த ராஜா எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கானோ அது போலவே ஸ்தாயி பாவகா ராஜா பவதி. பரதமுனி என்ன சொல்லியிருக்காரு, ஸ்வநாட்டியசாஸ்திரே புரோக்தம் யதா நராணாம் நரபதிஹி, இங்க இல்ல டெக்ஸ்ட்ல இல்ல, ஓகே இவர் ஏதோ எடுத்து கொடுத்திருக்காரு, சரி. யதா நராணாம் நிருபதிஹி சிஷ்யாணாம் ச யதா குரு ஏவம் ஹி சர்வபாவானாம் பாவஹா ஸ்தாயி மகான் இஹ. சோ எப்படி நராணம் மனுஷியர்களுக்கு நடுவுல நரபதிங்கிறவன் அரசன்ங்கிறவன் வசத்தியா தனியா விளங்குகிறானோ, எவ்வாறு சிஷ்யர்களுடன் குருங்கிறவர் தனியா விளங்குகிறாரோ, அது போல பல பாவங்களுக்கு இந்த ஸ்தாயி பாவம்ங்கிறது மற்ற பாவங்களை விட வசத்தியாக இருக்கு. மகான் அரசர்களுக்குள்ள எப்படி நிருபதிஹி, சாரி நரர்களுக்குள்ள மனுஷியர்களுக்கு நடுவுல எப்படி நிருபதிங்கிறவன் இருக்கானோ, சிஷ்யானாம் ச யதா குருஹு சிஷ்யர்களுக்கு நடுவுல யதா குருஹு குருங்கிறவர் இருக்காரோ, அது போல ஏவம் ஹி சர்வானாம் பாவானாம் சர்வானாம் பாவானாம் பாவஹா ஸ்தாயி மகான். அப்படி மத்த பாவங்கள் எல்லாமே உங்களுக்கு மத்த பாவங்களை விட எல்லா பாவங்களை விட இந்த ஸ்தாயி பாவம்ங்கிறது மகான் பெருசு, சரியா? சோ அர்த்தாத் பிரதிக்ஷணம் உதய வியய தர்மகேஷு, ஓ உதய வியய தர்மகேஷு பகுஸ்வபி பகுஷ்வபி வியபிச்சாரிஷு அனுயாயிதயா அவசியம் திஷ்டதி இது ஸ்தாயி. சோ உதய வியய அப்படின்னா நிறைய பாவங்கள் பிரதிக்ஷணம் ஒவ்வொரு பாவமும் எழுந்துக்கிறது, உதய இட் அரைசஸ் அண்ட் வியய போயிடுறது, நாசம் அடையிறது. சோ ஒவ்வொரு தடவை ஒரு ஒரு பாவங்களுக்கு பலவிதமான தர்மங்கள் வந்து உற்பத்தி ஆறுது, நாசம் அடையிறது. அப்படி இருந்த பொழுதிலும் பகுஷு வியபிச்சாரேஷு வியபிச்சாரிஷு பல வியபிச்சாரி பாவங்களுக்கு அனுயாயிதையா ஒரு ஃபாலோ பண்ற மாதிரி இது எது இருக்கோ, எப்பவுமே அவசியமாக எது நின்று இருக்கோ அதற்கு ஸ்தாயின்னு சொல்றோம். இப்போ அத கிம் அவிருத்தேன விருத்தேனாபி பாவேன யஹ ஆச்சாதயிதும் ந சமர்த்தா சஹ ஸ்தாயி பாவஹா. யதா காரணபூதா ஹிம்ஸ்ரா ஆக்ருதயஹ காரியபூதாஹ பிரளயாதயஹ அபிச மரணாதயஹ யே விருத்தாஹ பிரதிகூலாஹ ஜவாவாஹ யே அபி ரதிம் ந அவரோதயந்தி அப்படிங்கிறது. இப்ப வந்து அதகிம் அவிரோதேனங்கிறச்சு விருத்தமா இல்லாத பாவங்களை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது வந்து எனிவே இருக்கிற ஸ்தாயி பாவத்தை வந்து தடுக்காது நமக்கு. அவிருத்தம் தட் இஸ் விருத்தமா இல்ல, தட் விச் இஸ் நாட் கான்ட்ரடிக்டிங் பட் அனுகூலமாக இருக்கு. அந்த அனுகூலமாக இருக்கக்கூடிய பாவங்கள் வந்ததுனால நமக்கு ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்ல, ஆனா அனுகூலமாக இருக்கக்கூடிய பாவங்கள் வந்து அந்த பிரதிகூல பாவங்கள் இப்ப என்ன ஆக போறது, விருத்தேனாபி பாவேன யஹா ஆச்சாதயிதும் ந சமர்த்தா. பிரதிகூலமாக கான்ட்ரடிக்டரியா இருக்கக்கூடிய பாவமா இருந்தாலும் அந்த பாவத்தினால மூடப்பட முடியாத ஒரு பாவத்துக்கு தான் ஸ்தாயி பாவம்னு சொல்றோம்.
எவ்வாறு காரணபூதாக ஹிம்சராக ஆக்கிருதையா ரொம்ப குரூவலா இருக்கக்கூடிய ஆக்கிருத்தியா இருந்தாலும் காரியபூதமான பிரளயம் அவனை பார்த்ததுனால அப்படியே மூர்ச்சை அடைஞ்சு விழறான். இப்போ ராவணனை பார்த்த உடனே சீத மூர்ச்சை அடைஞ்சு விழறான். மரணம் வரையில் சித்திக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கான். ஆனால் அந்த விருத்தமான பிரதிகூலமாக இருக்கக்கூடிய பாவங்களா இருந்த பொழுதிலும் ரத்தி அவரோதயந்தி, ஆனா அதுக்குன்னு சீதைக்கும் ராமனுக்கும் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரதிய தடுக்க போறது இல்லை. அல்லது அந்த ராமாயணம் ஒரிஜினல் ராமாயணத்தை பாக்குறச்சே அந்த சோகம் கருண ரசம்ங்கிறத நமக்கு தடுக்காது. ஏன்னா சீதை வந்து ராமனை விட்டு அல்டிமேட்லி பிரிய போறாங்கிற அந்த சோகம் இருந்துட்டேதான் இருக்க போறது. என்னதான் ராவணன் வந்து த்ரெட்டன் பண்ணாலும் அப்படியே சிறுச்சேதம் பண்றான். அவன் வந்து மாயா ராமனை கொண்டு வந்து சிறுச்சேதம் பண்றான். அவ வந்து தன்னுடைய உயிரை விடுறதுக்கே தயாராகிடுறா. அவ சூசைட் பண்ற லெவலுக்கு போறான் இல்லையா. அதுக்கப்புறம் தான் சுப நிமித்தங்கள் வருது. அவளுடைய ஒரு இட் ஜஸ்ட் கண்டினியூஸ். சரி, என்னதான் நடுவுல வந்து வேற வேற பாவங்கள் வந்தா கூட அந்த அண்டர்லைங் சோகம்ங்கிறது இருந்துட்டேதான் இருக்கு. நம்ம அந்த பிரமாணம் என்ன இப்போ அதுக்கு விஸ்வநாதர் சொல்றார், சிரக் சூத்திர விருத்தியா பாவானாம் அந்யேஷாம் அனுகமாத்மகா. இதுக்கு என்ன பேரு? எது இந்த இப்போ இந்த படிச்சேன் இல்லையா, இதுக்கு என்ன பேரு? ஸ்தாயி பாவம்ல இல்ல, இது சாய் இதுக்கு இதுக்கு பேரு சாய் பாவத்தோடு என்ன பேரு? லட்சணம் தான் அது. இதுவும் இட்ஸ் ஒன் ஆஃப் த லட்சணம். இந்த சரக் சூத்திர விருத்தியாங்கிறதா? இல்ல இல்ல, இப்ப வந்து யதா காரணபூதா இப்ப சொன்னேன் மாதிரி சொல்ற உதாரணமா. ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் an explanation of that லட்சணம். அந்த லட்சணம் ஓகே, லட்சணத்துக்கு பொதுவாக அந்த லட்சணம் அதுக்கு ஒரு உதாகரணம் மாதிரி சொல்லி உங்களுக்கு வந்து காரணமா இருக்கக்கூடிய ஹிம்சரமான ஆக்கிருத்தியா இருந்தா கூட நமக்கு அந்த அண்டர்லைன் பாவம் மூடப்படலங்கிற ஒரு பாயிண்ட். எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தட் பாயிண்ட். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரு பிரமாணம் எடுத்து கொடுக்கிறார். இந்த பிரமாணம் வந்து எங்க இருக்கு? ஸ்வ உக்தின் பிராஜாம் சம்பாதேன. இது வந்து முன்னாடியே யாரோ சொல்லியிருக்க கூடிய ஒரு வாக்கியத்தை தான் எடுத்துக்கிறாரு. இங்க எடுத்து சொல்றேன், இந்த சரக் சூத்திர விருத்தியாங்கிறது விஸ்வநாதர் இஸ் கோட்டிங் சம்படி எல்ஸ். சரியா? சோ சரக் சூத்திர விருத்தியா, சரக்குன மாலை, அந்த மாலையில வந்து ஒரு சூத்திரம்ங்கிறது இருக்குமோ இல்லையோ, நூல். அதுல வந்து பலவிதமான பாவங்கள் வந்து இந்த பூக்கள் மாதிரி. நம்ம ஒரு கதம்ப பூ வச்சுட்டு இருக்கோம்னா அதுல வந்து ஒரு டிசம்பர் இருக்கும், ஒரு கனகாம்பரம் இருக்கும், ஒரு இது இருக்கும், அந்த மறுக்குழந்தை போடுவா, எத்தனையோ பலவிதமான பாவங்கள் இந்த பலவிதமான புஷ்பங்கள் மாதிரி இருக்கும். ஆனா அண்டர்லைனா இருக்கக்கூடியது இது எல்லாத்தையும் தாங்கறது என்னன்னா அந்த ஒரு சூத்திரத்துல இருக்கக்கூடிய ஸ்தாயி பாவம் இல்லையா. இப்ப இங்க என்ன சூத்திர சரக் சூத்திர விருத்தியா பாவானாம் அந்யேஷாம் அனுகாமகா ந திரோதீயதே ஸ்தாயி தைஹி அசௌ புஷ்யதே பரம். சரக் சூத்திர விருத்தியா அப்படின்னா என்ன? ஸ்ரஜஹா மாலாயாக சூத்திரம், மாலா சூத்திரம், சரக் சூத்திரம் அதனுடைய விருத்திஹி ஸ்திதிஹி அந்யேஷாம் அபரேஷாம் பாவானாம் விபாவ அனுபாவ வியபிசாரிணாம் அனுகாமகா அனுகாமகா அனுகமயதி அனுப்பிரேரயதி. இதுதான் வந்து இப்போ உதிரிப்பூவா இருந்ததுன்னா நமக்கு அது பாக்குறதுக்கும் அழகா இருக்க போறது இல்ல, வெறும் உதிரியா இருக்கும், அது ஒரு அழகுதான். பட் சொல்றேன், உபயோகமா மாறணும்னா நமக்கு அதை மாலையா கட்டின உடனே பலவிதமான உபயோகங்கள் உடனே வந்துடுறது. உதிரியா இருந்ததுன்னா மேபி ஒரு அலங்காரத்துக்கு வச்சுக்கலாம், இல்லைன்னா சுவாமிக்கு அர்ச்சனைக்கு வச்சுக்கோ, அது தாண்டி அதுக்கு வந்து யூசேஜ் கிடையாது, ஆனா செதறி கிடக்கும். இது எல்லாத்தையும் ஒன்னா நம்ம சேர்க்கறது அந்த ஒரு சூத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தாயி பாவம். சோ அனுகாமகா அனுப்பிரேரயதி வா யஹ சஹ அனுகாமகா. இந்த விருத்தி இந்த சூத்திர விருத்தியா சரக் சூத்திர விருத்தியாங்கிற ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் இது. அந்த பாவகா ந திரோதீயதே ந திரஸ்கிரியதே மூடப்படவில்லை ஏஷஹா ஸ்தாயி பாவஹா கிந்து தைஹி வியபிசாரிய அதிபிஹி அசௌ ஸ்தாயி பாவஹா புஷ்யதே பரிபுஷ்டஹா பவதி. இந்த சூத்திரம் வெறும்னா நம்ம மனசுல இருக்கிறதுனால எனக்கு ரதி இருக்கு சோகம் இருக்கு எல்லாம் ரைட்டு, பட் எப்போ அது வந்து பரிமளிச்சு அது ரசமா நான் வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னா ஐ ஹாவ் டு சீ எ பிளே, இல்ல ஒரு காவியத்தை நான் படிக்கணும், அப்பதான் அதுக்கு பரிமளிப்புங்கிறது ஏற்பட போறது. வெறும்னா அது வந்து ஸ்தாயி பாவமா மனசுல இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு ஆஸ்வாதன யோக்கியதாங்கிறது இல்லை.
சோ வெறும் ஒரு கயறு இருந்ததுன்னா அந்த கயறை வச்சுட்டு யாருமே ஆஹா அழகா கயறுன்னு சொல்ல போறது மணி புஷ்பாதி ரூபாச்ச வ்யபிசாரிணஹ ததா மணிபிஹி தத் ஆதாரபூதம் சூத்ரம் ந திரஸ்க்ரியதே அபி து அலங்க்ரியதே பரிபுஷ்யதே. அது ரொம்ப முக்கியம் அந்த சென்டென்ஸ். இப்போ இந்த ஸ்தாயி பாவங்கள் எத்தனை விதம் அப்படின்னா எட்டு விதம். ரதிர் ஹாசஸ்ச சோகஸ்ச குரோத உற்சாகோ பயம் ததா ஜுகுப்சா விஸ்மயஸ்ச இத்தம் அஷ்டௌ ப்ரோக்தாஹ சமஹ அபிச. இது வரைக்கும் விஸ்மயஹ வரைக்கும் எட்டு பாவங்கள் ஆயிடுறது. ரதிஹி சோகஹ குரோதஹ உற்சாகஹ பயம் ஜுகுப்சா விஸ்மயஹ எட்டு ஆயிடுது. அதுக்கப்புறம் சாந்தோபி நவமோ ரசஹான்னுட்டு ஒன்பதாவது ரசமாக சாந்தத்தையும் கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒன்பதாவது ரசமான சாந்த ரசத்துக்கு ஸ்தாயி பாவமாக சமஹா அத சொல்றோம். இதேதான் ஆக்சுவலி நிர்வேதகாவும் சமஹாவும் ஒண்ணுதான் அப்படின்னு காவி பிரகாஷத்துல சொல்லுவார். பட் இங்க வந்து கிளீனா சமஹான்னு போட்டிருக்காரு. சமஹானுடைய டெபினிஷன் வர்றச்சே நம்ம பார்ப்போம். இப்ப ஒவ்வொரு பாவங்களுக்கும் அவர் வந்து மொத்தமா ஒரு நாலஞ்சு காரிகாவா கொடுத்துட்டார். உங்களோட இதுல வந்து மெட்டீரியல்ஸ்ல உங்களுக்கு வந்து அழகா பிரிச்சு தனித்தனியா கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. அது படிச்சுன்னு படிக்கலாம். நீங்க ஒண்ணா படிக்கிறீளா? ஓ ரதி ரதி முதல்ல அதானே? ஆமா கிரமசஹ ரதி கிரமசஹ இதி வியாக்யாதஹ விஸ்வநாதேன லிக்யதே ரதி பிரவணாயிதம். பிரவணாயிதம்னா அந்த ஸ்நேகத்தினால அந்த ஒரு பிரேமையினுடைய ஒரு ஆர்திர சித்தத்துவம் அந்த ஈரத்துவம் ஈரமா இருக்குன்னு சொல்ற மூலியம் மனசு அததான் வந்து நம்ம பிரவணாயிதம்னு சொல்றோம். இப்ப கேள்விப்படுங்க. மனசக சித்தஸ்ய அனுகூலே பிரதிகரே அர்த்தே வஸ்துனி பிரதிகரே வஸ்துனி பிரீதிகரே வஸ்துனி அர்த்தே வஸ்துனி பிரவணாயிதும் பிரேரண பிரேம்ன ரசேனார்த்த சித்தத்வம் ரதி ரதி ஸ்தாயி பாவக. தாத்பரியமிதம் எத்து நாயகே நாயிகா மனசக நாயிகா நாயிகாயாம் நாயக மனோ அனுராக ரூபம் பிரவணா பிரவணாயித்வம் ரதிஹி அதவா அனுராகாயாம் சொல்றார். மனசஹா பிரவணாயித்வம்ங்கறத ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன்ல எக்ஸ்பிளைன் பண்றார். சோ மனசஹா சித்தத்தினுடைய அனுகூலமான விஷயத்தில் பிரவணாயித்தம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆர்திரத்வம் மனசினுடைய ஈரமாக இருக்கக்கூடிய தன்மை அது அப்படியே வந்து ஒரு இறகி போகிறது அந்த இடத்துல. அதுக்குதான் வந்து அந்த அனுராகம் பிரேமைக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மைக்கு ரத்தின்னு சொல்றோம். அது நாயகனிடத்துல நாயிகாவினுடைய மனசு அனுராகத்தோட இருக்கு. அதே நாயிகாவினிடத்தில் நாயகனுடைய மனசு அனுராகத்துடன் இருக்கு. அதுக்குதான் ரத்தின்னு அனுகூல் அனுகூலாயாம் நாயிகாயாம் நாயகசிய அனுகூலே நாயகே நாயிகாயாச்ச அனுராக ரூபக மனக பிரவிற்த்தி ரதிஹி. புரிஞ்சுடுத்து அதேதான். அனுகூலமான நாயிகாவினிடத்தில் நாயகனுடைய ஒரு அனுராகம் அனுகூலமான இதுதாங்க. ஏன்னா பிரதிகூலம்னா சீதையின் இடத்துலயும் தான் ராவணனுக்கு பெரிய அனுராகம் இருந்தது. ரத்திங்குமா இல்ல அது வந்து ரசாபாசகான்னு சொல்லுவோம். ரசம் போல இருக்கு ஆனா ரசம் இல்ல. எங்க வந்து அனுராகம் ஆமா ரெண்டு இடத்துலயும் இருக்கோ அதுதான் ஆபாசகானா அது போல் பாசிக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் சந்தர்ப்பே அஸ்மின் புரோக்தம் ரசகங்காதரே ஸ்ரீ பும்சையோர் அன்யோன்யாலம்பன பிரேமாக்கிய பிரேமாக்கிய சித்த விருத்தி விசேஷோ ரதி. இது ரொம்ப கரெக்டான ஒரு டெபினிஷன். ரசகங்காதரக்காரர் சொல்றது என்ன? ஸ்திரீபும்சயோகோ ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும்
அந்யோன்ய ஆலம்பனஹா ஒருவருக்கு ஒருவர் அந்யோன்யம் பரஸ்பரமா இருக்கக்கூடிய பிரேமை என்கிற ஒரு சித்த விருத்தி விசேஷ அதுதான் ரதி. அர்த்தாத் ஸ்திரியாம் பும்சஹ அர்த்தாத் ஸ்திரியாம் ஸ்திரியாம் பும்சஹ பும்சி ஸ்திரியாச்ச அந்யோன்ய சித்த விருத்தி விசேஷ பிரகாரக பிரேமாலம்பன ரதி. புரியுறது இல்லையா? பெண்ணிடத்துல ஆணுக்கு, ஆணினிடத்தில் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சித்தவிருத்தி. பரதஸ்து கதயதி ரதிர் நாம ஆமோதாத்மகோ பாவகா. ஆமோதஹானா ஆ சமந்தாத்து, அதை அடுத்த லைன்ல எக்ஸ்பிளைன் பண்றாரா? ஓகே. சோ ஆமோதாத்மகா பாவகான்னு பரதர் சொல்றது. ஆமோதகாங்கிறச்சு ஆ சமந்தாத்து, எல்லா பக்கத்திலிருந்தும் மோதகா பிரசன்னதா, ஒரு சந்தோஷம், எல்லா விதத்திலயும் சந்தோஷம். நின்னா கோச்சுண்டா உட்கார்ந்தா எல்லா விதத்திலயும் ஒரு சந்தோஷம் இருக்கிறதுங்கிறது தான் ரத்திங்கிறது. ததா சமந்தாத் மோதகா பிரசன்னா பிரசன்னதா ஆமோதகா ததா ததா ஆமோதகா ஏவ ஆத்மா யஸ்ய சாதிருஷ்ய ஆமோதாத்மகோ சாயி பாவகா ரதி சாச்ச ரதி மாலதி மாதவ நாடகே அனுபூயதே ஸ்வாமிபி ஸ்வாபிஹி அஸ்வாபிஹி அஸ்வாபிஹி சேயம் ரதி சிங்காரத்ய சாயி பாவேன திஷ்டதி இதமபி ரதேர் லக்ஷணம் கர்த்தும் சக்யதே. இது வந்து என்ன, மாலதி மாதவத்துல வந்து அனுபவிக்கப்படுகின்றதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். நமக்கு வந்து ரதியினுடைய எக்ஸாம்பிள் மாலதி மாதவத்துல மாலதிக்கும் மாதவனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ரதிய நம்மளால அனுபவிக்க முடியறது. அஸ்மாபிஹி அனுபூயதே ரதிஹி ஸ்ருங்காரஸ்ய ஸ்தாயி பாவகா திஷ்டதி ஸ்தாயி பாவேன திஷ்டதி. சோ ரதியானது ஸ்ருங்காரத்திற்கு ஒரு ஸ்தாயி பாவமாக நிற்கிறது. சோ இவ்வாறும் ரதிக்கு ஒரு லட்சணத்தை கொடுக்க முடியும். எப்படி ரசகங்காதரக்காரர் சொன்னபடி ஸ்திரீ பும்சையோகோ, கீழே இருக்கிறது அது தப்பா இருக்கு, பெருசா இருக்கு, அதை மாத்தின் இருக்கோம். ஆஸ்தா பந்தா அபர பரியாய அந்யோன்ய அபிஸ்வங்க இருங்கோ. ஸ்திரீ பும்ச, அதாவது ஸ்திரீ பும்சையோகோ, ஸ்திரீ பும்சையோகோ பெண்ணுக்கும் ஆணுக்கும் நடுவில் ஆஸ்தா பந்த, ஆசாபந்தம்னு கூட இருக்கலாம், எனக்கு அது சொல்ல தெரியல. ஆஸ்தான இருப்புன்னு அர்த்தம், இல்லனா ஒரு நிலை பெற்று இருக்கக்கூடிய ஸ்திரமான ஒரு பிடிப்பு பந்தம், ஒரு ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்கு வந்து அந்யோன்ய அபிஷ்வங்கஹான்னு பேரு. அந்யோன்ய அபிஷ்வங்கஹா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, ஒரு ஒரு ஆசை, ஒரு ஈடுபாடு அபிஷ்வங்கஹா. சோ சங்கஹால இருந்து அந்த அபிஷ்வங்கஹாங்கிறச்சு ஈடுபாடு, புரியுறதா? இதுக்குதான் வந்து ரத்தின்னு ஈத்திகின்னு போட்டிருக்காரு, அது ரத்திகின்னு அர்த்தம். உதாரணம் யதா மாலதி மாதவே ரதிஹி. அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எத்தனை ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அடுத்தது ஹாசஹாக்கு ஹாசம் ஸ்பஷ்டயதி விஸ்வநாதக வாகா வாகாதி வாக்கு முதலிய, வாக்கு முதலியங்கிறச்சு வச்சனம், பேசறது, பேசுறதுனுடைய ஒரு வித்தியாசமான பேச்சு பேசினோம்னா அது வந்து இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஹியூமர் இல்லையா? அதுதான் வாகாதீனாம் வச்சன பிரபுத்தீனாம் வச்சோ பங்கியாதீனாம் வா வைக்கிருத்தை வாக்கினுடைய பங்கி மாறுதலான பேச்சு, ஒரு மாதிரி வித்தியாசமான பேச்சுகள்னால வைக்கிருதம், பல அந்த பேச்சுகளினுடைய வைக்கிருதம் மாறுதல்கள். சாதாரணமா நம்ம வந்து பேசுறச்சே தேர் மே நாட் பி ஹியூமர், ஆனா ஒரு விஷயத்தை பார்த்து அதை வந்து வேற விதமா பேசி வார்த்தையினுடைய டோனோ இதுவோ எதையாவது வச்சுட்டு பேசுறச்சே உடனே மனசுல வந்து ஒரு விகாசம் ஏற்படுறது, ஒரு மலர்ச்சி ஏற்படுறது, அதற்குதான் வந்து ஹாசஹான்னு சொல்றோம். வச்சனானாம் பங்கிமயா
வச்சனானாம் பங்கிமயா வேஷ பரிக்ரஹேணவா ஸ்வரூபே விருக்கிருத்திராகச்சதி ததா ஏன சக மனசக சேதசோ வா விகாசக ச ஹாசக இதி ரஞ்சனோன்மாத மாதனு பண்ணி எங்க இருந்தோ வேற எடுத்து அது உண்டு அது எங்க இருந்து எடுத்திருக்கான எனக்கு புரியல ரஞ்சன உன்மாத அணுவித்த அப்ப உன்மாதானுவித்தாக சித்தசிய விகாசா விகாசா ஹாசா இது வந்து என்ன வச்சனானாம் பங்கிமயாக ஒரு ஒரு கேரக்டர் இருக்கா அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறா ஒரு அழகுடன் பேசுகிறார்கள் அதே சமயத்துல வேஷ பரிக்கிரகேன ஒரு அலங்காரங்கள் இங்க இப்ப தலையில பூ வச்சுக்கிறது காதுல பூ வச்சுக்கிறது இல்லைன்னா இப்ப மாத்தி மாத்தி கலர் சட்டை போட்டுக்கிறது ஒரு கிளாரிங்கா இருக்கிற மாதிரி அழகான இதுவா இல்லாத வேற விதமான வேஷங்கள் போட்டுக்கிறது அந்த ஒரு விக்ருத்திகி ஆகச்சதி ஒரு உருவத்தை பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு மாறுதல் ஏற்படுது இது அந்த பார்த்த உடனே சிரிப்பு வருதுங்கிற சில பேரை பாக்குறச்சு அந்த கிளவுன்ல ஒரு கிளவுனுடைய வேஷத்தை நம்ம மனசுல வச்சிருந்தோம்னா உடனே நமக்கு வந்து சிரிப்பு வந்துடுறது சிரிப்பு தானே வரும் அதுதான் சோ ரஞ்சன உன்மாத அனுவித்தாக இது வந்து ரஞ்சன உன்மாதங்கிறச்சு ஐ டோன்ட் நோ வேர் அவர் எங்க இருந்து இந்த இதை எடுத்திருக்காருன்னு எனக்கு புரியல மெயினா என்டர்டெயின்மெண்ட் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்னால என்ன ஒரு மனசுல வந்து ஒரு விகாரம் ஏற்படுறதோ ஒரு விகாசம் மலர்ச்சி ஏற்படுறதோ அதுக்கு ஹாசம்னு பேரு இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா கவி சங்கதர விரச்சித லடக மேலக பிரஹசனே சுயம் ஸ்தாயி பாவகம் அனுபவியதே சங்கதர இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு விஸ்வநாதர் கொடுக்குற எக்ஸாம்பிள் பின்னாடி இது இந்த காரிகைகளுக்கெல்லாம் அப்புறம் அவர் வந்து கொடுக்கிறார் கடைசியில யதா மாலதி மாதவே அதெல்லாம் சொல்லி அவர் வந்து கடைசியில சொல்றாரு லடக மேலகே ஹாசா ராமாயணே சோகான் இருக்குங்க பின்னாடி சரியா சோ இது வந்து என்ன அந்த லடக மேலகம்னுட்டு ஒரு பிரஹசனம் பிரஹசனம் இஸ் எ டைப் ஆஃப் டிராமா விச் இஸ் இது காமெடி டிராமா மத்த விலாச பிரஹசனம்னு ஒண்ணு இருக்கு அதுல என்னன்னா ரெண்டு ஒரு புத்த பிக்ஷுவும் ஒரு சைவனும் வந்து சண்டை போட்டுப்பா பாசுபதன் நடுவுல நிற்பா புத்த பிக்ஷுவும் ஒரு சிரமணன் ஜெயினனும் வந்து சண்டை போட்டுக்கிறது இருக்கும் மகேந்திர பல்லவன் எழுதினது அந்த டிராமா ஏதோ நீ என்னத்துக்கு என் பாத்திரத்தை திருடின்னு போன நான் உன் பாத்திரத்தை திருடின் போகல இது வேற எங்கேயோ இருக்கு இது ஒரு பூனை எடுத்துட்டு போச்சு ஒரு பைத்தியம் எடுத்துட்டு போச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு சிரிப்பு அந்த டிராமால நல்லா இருக்கும் அது ஹாஸ்ய ரசத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராமா அது நெக்ஸ்ட் சோகம் ஹாசாந்தே சோகம் லக்ஷயதி ஹாசத்துக்கு அப்புறம் சோகம் சொல்ற இது வந்து இஷ்ட நாசாதிபிஹி சேதாதிபி சேதோ விகலத்துவம் சேதஸ் மனசு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது அப்படியே ஒரு வெலவெலத்து போய் நிக்கிறது இருக்கு பாருங்க இஷ்டம் தொலைஞ்சு போனதுனால ஏற்படக்கூடிய மனசினுடைய ஒரு வைக்லபியம் இப்போ மேல படிவோம் தெரியாம இருக்க சோக சப்த பாக்கு இதுக்குதான் சோகஹான்னு பேரு இஷ்டஸ்ய பிரியஸ்ய சப்ரிய ஸ்திரீ புத்ராதே நாசாதிபிஹி விநாசாதிபிஹி காரணே சேதசா மனசா வைக்லப்யம் வாக்கூலி பாவக சோக சப்த பாக் பாக் சோகக இவ சப்தம் பஜதே இத்யர்த்தம் அர்த்தாத் நிர்விதானு வித்தம் துக்கம் சோகக நிர்வேத அனுவித்தம் துக்கம் நிர்வேத ஒரு என்ன பண்றதுன்னு ஒரு விரக்தியோட இருக்கக்கூடிய அதனுடன் கூட ஒரு துக்கமும் ஏற்பட்டுடுறது அதுக்குதான் சோகம்னு பேருது என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு கன்ஃபியூஷன் வியாகுலி பாவா வைக்லவியம் கரிச்சு கம்ப்ளீட்டா வெலவெலத்து போய் அப்படியே புத்தி மழுங்கி போய் என்ன பண்றதுன்னு தெரியல பிகாஸ் ஆஃப் ஸ்திரீ புத்திர நாசத்தினால் தாத்பரியம் புத்திரி கபி புத்திர சம் எனிதிங் யாரா இருந்தாலும் அது பிரியஜன
தாத்பரியம் எத் தாத்பரியம் எத் ஸ்வஸ்ய கிருதே யஹ இஷ்டஹா ஸ்யாத் யதா ஸ்திரீ புத்ராதயஹ தேஷாம் விநாஷாதிபிஹ மனசி யஹ வ்யாகுலதயா பாவக தத் வைகலவ்யமேவ சோகநாம்னா சம்போத்யதே நாஷாதிபிஹ சாஷாதிபிஹ இத்யத்ர பஹுவசன பிரயோகேன துராசங்காதி நாமாமபி கிரஹணம். கெட்ட சொப்பனம் வரலாம், இல்ல துர்நிமித்தங்கள் ஏற்படலாம், இதெல்லாம் கெட்டது நடக்க போறதோங்கிற ஒரு ஒரு துக்கத்துல கூட சில பேர் வந்து அழுவா, அது கூட அழுவலாம். அதேவ உத்தம் புத்திராதி வியோக அதுவும் இருக்கலாம். ஆமா சார், அதுக்குதான் மேல அவர் ஆட் பண்றாரு. அதையேவ புத்திராதி வியோக மரணாதி ஜென்மா வைக்லவ்யா வியாக்யா வைக்லவ்ய ஆக்யா சித்த விருத்தி விசேஷா சோகம். இது இன்னொரு டெபினிஷன். ஐ திங்க் இது எல்லாம் ரசகங்காதரத்துல இருந்து எடுக்கிறாரு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி கொஞ்சம் இதுவா இருக்கு. புத்திராதீனாம் யோகேன மரணேனவா யா விகல விகலதா ரூபிணி சித்த விருத்தி சா சோக நாம்னா வியவஹிரியதே யதா ஆதிகவே வால்மீகே ராமாயணே சோயம் சோகஸ்தாயி பாவோ அனுபூயதே ததாயம் கருணஸ்ய ஸ்தாயி பாவக. சோ ராமாயணத்துல நம்ம பாக்குறோம் பிரியைய விட்டுட்டு அவர் இருக்கார். ராவணனோட அந்த அசோகவனத்துல இருக்கிறச்சே ஓகே, அதுக்கப்புறமும் யாரோ ஒருத்தன் வந்து அவதூற சொல்றான்னுட்டு அவர் விட்டு பிரிஞ்சுதானே இருக்காரு. உத்தராமச்சரித்திரத்துல வேணா ராமாவனுடைய ஒரு இதுக்காக அவ சேர்ந்து விடுறா கடைசியில. பட் ஒரிஜினல் ராமாயணத்தை படி பார்த்தோம்னா பூமாதேவி சீதைய பர்மனன்ட் பிரிவினைதான் அவளுக்கு. அதனால ராமாயணத்துல சோகம் தான். உத்தராம சரித்திரத்துல நமக்கு வந்து விபிரலம்ப நாடகம். நெக்ஸ்ட் குரோதஹ. குரோதஹ ராமாயண திஷு பிரயுக்தம் சோகம் சம்லக்ஷ்ய குரோதம் உபஸ்தாபயதி விஸ்வநாதஹ பிரதிகூலேஷு தைக்ஷ்ண்ய தைக்ஷ்ண்ய அவபோதஹ தைக்ஷ்ண்ய அவபோதஹ குரோதஹ இத்யுச்யதே. பிரதிகூலேஷு விருத்தேஷு சத்ருஷு இத்யர்த்தம் பாவஹ தைக்ஷ்ண்யஸ்யோ க்ரதாய அநிஷ்டோத்பாதனே சாயாதி சாயாதிதிஹி அவபோதஹ தாருண புத்தி விசேஷம் ஞானம் க்ரோதஹ க்ரோதநாமா ரௌத்ரஸ்ய ஸ்தாயி பாவஹ இத்யுச்யதே ஈஷ்யதே ஞாயதே. இப்ப பிரதிகூலேஷு, பிரதிகூலம்னா விருத்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், விச் இஸ் சத்ரு முதலியவர்கள். சோ சத்ருஷு இது அயம் பாவஹ தைக்ஷணயஸ்ய தைக்ஷ்ணியம்னா தீக்ஷ்ணஸ்ய பாவஹ தீக்ஷ்ணதா தீக்ஷ்ணஸ்ய பாவஹ தைக்ஷ்ணியம் அப்படின்னு சொல்லலாம். சோ ஷார்ப்னஸ் அந்த ஒரு உக்ரமா இருக்கக்கூடிய தன்மை. சோ உக்ரதாயாக அனிஷ்ட உத்பாதன இச்சா அந்த அனிஷ்டம் நமக்கு வந்து சத்ருக்களினுடைய ஒரு உக்ர தன்மையை பார்த்து நமக்கு வந்து கெடுதல் ஏற்பட போறதுங்கிற ஒரு இது வர சாயா அதனுடைய ஒரு இது இருக்கோ இல்லையோ, பிரதீதி நமக்கு இருக்கோ இல்லையோ, அந்த அவபோதா அதுதான் அந்த தாருண புத்தி விசேஷம் ஞானம். அந்த ரொம்ப கொடுமையா இருக்கான் நமக்கு வந்து நமக்கு இவன் வந்து கெடுதலை விடுவிக்க போறான் அப்படின்னு மனசுல நமக்கு வந்து ஒரு ஆக்ரோஷம் ஏற்படுறதே அதற்குதான் குரோதம்னு பேரு. அது ரௌத்ரத்தினுடைய ஸ்தாயி பாவம். அர்த்தாத்து ஏன் அஸ்மாக்கம் பிரதிகூலாக சத்ரவஹா ரிபவஹா தாத்ரிசேஷு தேஷு யாரெல்லாம் நமக்கு வந்து பிரதிகூலமாக சத்ருக்கள் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தைக்ஷ்ணியதாயாக கிம் அகம் ஏனம் அனிஷ்டம் அனிஷ்டயுக்தம் கரவாணி. வந்து ஏன் அஸ்மாக்கம் பிரதிகூலாக சத்ரவஹா நமக்கு வந்து பிரதிகூலமாக இருக்கக்கூடிய சத்ருக்கள்
தாதிருஷேஷு அந்த சத்ருக்களிடத்தில் தைக்ஷ்ணதாயாக அப்படின்னா என்ன, கிம் அகம் ஏனம் அரிஷ்டயுக்தம் கரவாணி, நான் இவனுக்கு வந்து ஒரு கெடுதல நான் வந்து பண்ணணும், பண்ண என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு பாவனை நம்ம மனசுக்குள்ள அவபோதகா ஞானம் பவதி. அதுக்குதான் குரோத நாம்னா இஷ்யதே காமியதேவா, அர்த்தாது அபசிகீர்ஷா ஜுகுப்சா ஹேதுஹு பரிதாப ஆவேசா குரோதா. அந்த லாஸ்ட் லைன் தான் அவர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கிறார். அபசிகீர்ஷா அப்படின்னா அபகர்த்தும் இச்சா, அபசிகீர்ஷா மற்றவனுக்கு ஒரு அபகாரத்தை செய்யணும் என்ற ஆசை இருக்கே அது ஜுகுப்சா, ஒரு வெறுப்பு காரணமாக. பரிதாப ஆவேசா நமக்குள்ள ஒரு கொந்தளிப்பு, ஒரு ஆவேசம் ஏற்படுறதே அதற்கு கோபம். எதோக்தம் குரு பந்து வதாதி பரம அபராத ஜன்மா பிரஜ்வலாக்கியா புரோதா. குருவுக்கு ஒரு கெடுதல் ஏற்பட்டிருக்கான் எவனோ ஒருத்தான், அல்லது பந்துக்களுக்கு ஒரு பந்துனுடைய வதம் ஏற்பட்டிருக்கு, அப்போ ஒரு கொதிப்பு ஏற்படுறது, அதற்குதான் குரோதம். அயஞ்ச பரவினாசாதி ஹேது, இந்த குரோதம் தான் இன்னொருத்தனை வந்து நம்ம போய் அட்டாக் பண்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. தாத்பரியம் எது, குரு பந்த்வாதீனாம் வதாத்மகம் எது பரமம் அபராதம் தேன உற்பத்தம் எது பிரஜ்வலனம் தத் பிரஜ்வலனம் ஏவ குரோதா. குருவுக்கு ஒரு செஞ்ச ஒரு தவறுனால நமக்கு என்ன ஒரு கொந்தளிப்பு ஏற்படுறதோ அதற்குதான் பந்துக்கள், பந்துக்கள் ஆமா. சோயம் குரோதா பரேஷாம் சத்ரூணாம் விநாசாதீனாம் காரணம் பவதி. எக்ஸாம்பிள் என்ன, மாக கிருத சிசுபாலவதஸ்ய பஞ்சதசே சத்ரூணாஹ. அங்க என்ன, சிசுபாலனுக்கு வந்து ஒரு கோபம் ஏற்படுறது, அந்த கோபத்தை பார்த்த உடனே ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஒரு ஜப்ப சுதர்சன சக்கரத்தை விட்டு அவனை கொள்றது. அந்த இடத்துல வந்து குரோதத்தினுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அடுத்தது அது வந்து குரோதத்தோட உச்சகட்டம். ஆமா, குரோதம்ங்கிறது வந்து என்னன்னா ஸ்தாயி பாவம். அது எதனுடைய ஸ்தாயி பாவம், ரௌத்ரங்கிற ரசனுடைய ஸ்தாயி பாவம். உற்சாகான்னு அடுத்தது படிக்க போறோம். இந்த உற்சாகங்கிறது வந்து நமக்கு இதோட ஸ்தாயி பாவம், வீர ரசத்தினுடைய ஸ்தாயி பாவம். காரியாரம்பேஷு சம்பிரம்பா ஸ்தேயான் உற்சாகா உச்சதே. காரிய ஆரம்பேஷு, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் சமயத்தில், தருணத்தில், யுத்தாதீனாம் ஆரம்பேஷு யுத்தத்தை ஆரம்பிக்கிற சமயத்துல, கர்த்தவ்ய சம்பாதனாதிஷு இல்லைன்னா நம்ம இதை செய்ய போறோம்னு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் வருதோ இல்லையோ நமக்கு, செய்யணுங்கிற ஒரு விஷயத்து வரும் பொழுது, அப்போ ஒரு ஸ்தேயான் ஸ்திரதரகா சம்பிரம்பா, கண்டிப்பா கட்டாயம் நம்ம பண்ணிதான் ஆகணும், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஸ்திரமா நம்ம அதை குறிச்சு நமக்கு ஒரு 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 பரபரப்பு ஏற்படுறதே, அந்த பரபரப்புக்கு தான் வந்து ஆவேகா, அதுக்குதான் உற்சாகான்னு சொல்றோம். உற்சாக நாமகா ஸ்தாயி பாவகா ஸ்தாயி பாவகா கத்தியதே. அர்த்தாத் யுத்தாதீனாம் காரியாணாம் ஆரம்பேஷு யக ஸ்திரதரக ஆவேகா ச உற்சாகா இதி. எஸ் உற்சாகா வீர வீர ரசஸ்ய ஸ்தாயி பாவகா. தாத்பரியமிதம் எத் கடினஸ்யாபி காரியஸ்ய சமாரம்பே சதி காரியே காரியம் வா சாதே சாதயேயம் தேகம் வா பரித்யஜேயமிதி திருடதரகா சங்கல்பகா உத்யமோவா உற்சாகா நாம்னா ஞாயதே. இங்க என்ன, ஒரு கடினமான காரியம் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது காரியத்தை நான் எதிர் முடிக்கிறேன் இல்லைன்னா என்னுடைய தேகத்தை விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திடதரமான ஒரு சங்கல்பம் இருக்கும், இது வருது அதற்கு அந்த ஒரு பரபரப்புக்கு தான் உற்சாகான பேர், எக்ஸைட்மெண்ட். ஸ்தாயி பாவகாச்ச அயம் உற்சாகா, இந்த உற்சாகம்ங்கிறது வீரரசத்தினுடைய ஸ்தாயி பாவம். யதா பட்டநாராயணசிய வேணி சம்ஹாரே ஸ்தாயி பாவேன உற்சாகா, அந்த இடத்துல வந்து வேணி சம்ஹாரத்துல ஒரு உற்சாகம்ங்கிறது காண்பிக்கிறார். அது வந்து வீரரச பிரதானமான ஒரு நாடகம் அது. அர்த்தாது தர்ம தான யுத்தாதி கர்மணி அனாலசியம் உற்சாகா, தர்மம் செய்வதிலோ தானம் செய்வதிலோ யுத்தம் புரிவதிலோ ஒரு இந்த மாதிரி காரியங்கள்ல நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துல நம்ம இறங்குறோமோ அதுக்கு உற்சாகம்னு பேரு. பல இடங்கள்ல இப்ப இந்த குரோதத்துக்கும் உற்சாகத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா, நான் அவனை கொல்லவே யுத்தத்துல அப்படின்னு சொல்றதெல்லாம் பரவாயில்ல,
அதெல்லாம் வீரவசத்துக்குள்ள வந்துடும். அதே வந்து அந்த குடும்பத்தையே அழிச்சுடுவேன், ஒரு கர்ப்பத்துல இருக்கிற குழந்தையும் அழிச்சுடுவேன்னு சொல்றச்சே குரோதம்னு வந்துடுறது அந்த இடத்துல. ஒரு குரோதம்ங்கிறது வரம்பு மீறும், உற்சாகம்ங்கிறது வரம்பு மீறாது. உங்களுக்கு நீதி குரோதத்துக்கு தர்மம் கிடையாது. கரெக்ட், அததான் சொல்றேன். ஏன்னா வந்தங்க கண்டுபிடிக்க தெரியாது, he don't know what he does, he is blinded by his anger னு சொல்றோமே, அதுதான் அதர்ம விஷயத்தை கூட பண்றதுக்கு அவன் பிரதிஜ்ஞைப்படுவான். ஆமா, அவனுக்கு தர்மம் தர்மம் வத்தாவத்து விவேகமே தெரியாது. அடிக்க வேண்டியதுல வந்து உற்சாகத்துல he is in the righteous path. ஆ, righteous உற்சாகம்.